மெயினாக வீட்டுக்கு போயிருந்தோம் சாமி கும்பிட்றதுக்காக. நான், மணீஷ் தங்கச்சி, தங்கச்சி வீட்டுக்காரரு நித்திஷ், அப்புறம் பெரியவதுனை எல்லாரும் வந்திருந்தாங்க. நான் எல்லாம் பூவெல்லாம் போட்டுட்டு ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுருந்தேன். சாம்பிராணி புகை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டில் வந்து வேறு சாம்பிராணி பொடி வந்து போடணும் அப்படிங்கிறதுக்கு வந்து சிரட்டெல்லாம் போச்சு. அப்படிங்கிறதுனால கம்ப்யூட்டர் சாம்பிராணியே விஜிபாவை வாங்கிட்டு வந்தாலும் அதிலே ஏற்றிட்டோம். வீட்டுக்கு போகிறதுக்கே வந்து ரொம்ப சங்கடமாக இருந்தது. ஏன்னா போன உடனே எப்போதும் வந்து நாங்கள் வீட்டுக்கு போயிட்டாலே நைனா வந்து சந்திரா பெத்தம்மா வந்துட்டா, வா 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அதாவது நம்மளுக்கு இந்த தீபாவளி பண்டிகை வந்தால் எவ்வளோ சந்தோஷமோ அதே மாதிரி வந்து நைனாவுக்கு நாங்கள் எல்லோரும் அது எத்தனை தடவை நாங்கள் ஒரு நாளைக்கு போனாலுமே நைனாவுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஆசை வீட்டுக்கு போனால் அது இல்லை அப்படிங்கிறப்ப ரொம்ப சங்கடமாக இருந்தது. வேறு வழி இல்லாமல் கும்பிட்டுட்டு வந்தோம், சாமி கும்பிட்டுட்டு வந்தோம், நைனா ஆசீர்வாதம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க, கும்பிட்டு முடிச்சிட்டோம். எல்லோருக்கும் வணக்கம். ஜெய் சந்திரபிரபாகி சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் மீண்டும் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம வந்து யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா என்னோடய அப்பாவை பற்றி, நைனா பற்றி தான் பேச போகிறேன். அந்த முன்னாடி பதிவில் வந்து அதை பார்த்துருப்பீங்க, நாங்கள் பூஜை பண்ணதை பார்த்துருப்பீங்க. நைனா நம்மளை விட்டு தவறி போய் இன்னையோட ஒரு மாதம் ஆகுது. அந்த ஒரு மாதம் அந்த 30வது நாள் கும்பிடுவாங்கல்ல, அதுக்கு தான் நாங்கள் பூஜை பண்ணி கும்பிட்டோம். நைனா வந்து கார்டியாக் அரெஸ்டில் தான் இறந்து போனாங்க. எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் யாருமே, ஒரு எதிர்பார்க்காத விதத்தில் நேரத்தில் நடந்த ஒரு விஷயந்தான். யாராலையுமே எங்கள் யாராலையுமே ஜீரணிச்சிக்க முடியல. நைனா வந்து போயிட்டாங்க, ஆனால் இன்னும் கூட வந்து எங்கள் கூட இருக்கிற மாதிரியே அப்படியே ஒரு இதுதான் இருக்குது. ஏன்னா நம்பவே முடியல, அதாவது எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது எனக்கு, எப்படி அதை வந்து வெளி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நைனாவை பற்றி சொல்லணும்னா, நைனா ஒரு சின்ன வயசுலேயே, நான் ஏற்கனவே முந்தின பதிவுகளில் சொல்லியிருப்பேன், 14 வயசுலேயே படிப்பணி பாட்டிட்டு வேலைக்கு போனாங்க. அதில் இருந்து குடும்பத்துக்காகவே உழைச்சி உழைச்சி, எல்லாருமே அவங்க குடும்பத்துக்காக தான் உழைப்பாங்க இல்லைன்னு சொல்லலை. நைனா வந்து எப்படின்னா தனக்காக கடைசி, அதாவது அவங்களோட வாழ்நாள் கடைசி முடிய வரைக்குமே தனக்காக அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்துமே அவங்க செஞ்சுக்கிட்டது கிடையாது. ஈவன் வந்து அவங்க போடுற உடுப்பில் கூட வந்து அவங்க ஒரு 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 தியாகம் தான் தெரியும். அதில் ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடுவாங்க. வருஷத்துக்கு ஒன்றோ இல்லை ரெண்டுலாம் எடுக்கவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு லுங்கியை ஒரு ரெண்டு எடுப்பாங்க, ஒரு கதர் வேஷ்டி சட்டை, அவ்வளோதான். நைனாக்கு பெரிய சொத்துன்னு சொல்ல போனால் அது மட்டும்தான் வருஷத்துக்கு ஒரு எடுப்பாங்க. எல்லாமே எல்லோரும் அவங்கவுங்க பிள்ளைக்காக தான் செய்வாங்க. நைனா வந்து பிள்ளைகளையும் தாண்டி தன்னோட சொந்த பந்தங்கள், அப்புறம் நண்பர்கள், இந்த மாதிரி எல்லாருக்காகவுமே வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். நைனாக்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கிட்ட பாடங்கள் நிறைய. நைனா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பண ஈர்ப்பு விதின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பண ஈர்ப்பு விதியை நைனா தெரிஞ்சோ தெரியாமையோ செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதாவது எதிர்பார்ப்பு இல்லாமல், இப்போ நம்ம புக்ஸ்லலாம் நிறைய படிக்கிறோம், இது செஞ்சால் நம்மளுக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து ஒரு 60% எதிர்பார்ப்போடையும் 40% தியாக மனப்பான்மையோடையும் நம்ம பண்ணுறோம். ஆனால் நைனா அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இப்போ அவங்களோட சொந்த ஊருக்கோ கிராமத்துக்கோ போனால் அந்த கூட உள்ள முன்னாடி உள்ளவங்கெல்லாம் தெரிஞ்சவங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க ஏஜ் குரூப்காரங்கெல்லாம், அவங்களுக்கெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா மளிகை சாமான் வாங்குறதுக்கு, அதுக்கெல்லாம் நைனா பண உதவி நிறைய பண்ணுவாங்க, சொல்லவே மாட்டாங்க. ஆனால் எங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி பண்ணுறப்போ ஒருத்தங்க நம்ம கொடுக்குறப்போ அவங்களோட வாழ்த்துதல் மூலமாக வந்து நமக்கு நிறையா சேரும் அப்படிங்கிறது நைனாக்கிட்டேருந்து நம்ம வந்து அப்சர்வ் பண்ணது, கற்றுக்கிட்டது. அது மூலமாக நைனாக்கிட்ட கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நைனா வந்து சொந்த ஊரில் கொடையெல்லாம் எடுத்து பண்ணுவோம். நைனா அதாவது ஒரு 50 பேர் நம்ம குடும்பத்தார் அழைச்சி போய் நல்லா அவங்க மனசு போனாமல் விருந்து படைச்சு, ஒரு விருந்தோம்பெல்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நைனா பண்ணுவாங்க. ஒரு காலத்தில் ஒரு என்னோடய கல்யாணத்துக்கு அப்புறமே அந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது வந்து நைனாவால் செய்ய முடியல. நான் இன்றைக்கி கல்யாணம் ஆகி வந்தனோ அந்த வருஷத்துலேருந்தே நைனாவால் செய்ய முடியல. நைனா இருந்த வரைக்குமே நான் சொல்லுவேன், நைனா நீ செஞ்சுட்டு இருந்த, இப்போ வந்து செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை வந்து அமையவே மாட்டேங்குது. நான் வந்து நான் எல்லாருமே சேர்ந்து நல்லபடியாக ஆகி நானாக செய்யணும் நைனா, மறுபடியும் நம்ம குடும்பத்தாரெல்லாம் ஒன்று சேர்த்து நம்ம அந்த குடையெல்லாம், ஏன்னா எல்லாருக்குமே அந்த குடை நடத்துகிறவங்க எல்லாருக்குமே தெரியும் அது வந்து எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய பொறுப்பு. ஒரு ஆள் வந்து மனம் கொண்டா கூட அது ஒரு பெரிய விஷயம், ஆனால் யாருமே மனம் கொண்டாமல் எல்லாருமே ஒரு தரமாக நடத்திட்டு போகிறது ஒரு பெரிய விஷயம். அதை மறுபடியும் நம்ம பண்ணணும் நைனா அப்படிலாம் நைனாட சொல்லிகிட்டே இருப்பேன். இது வரைக்கும் நடக்கலை. இப்போ நைனா நம்ம விட்டு போயிட்டாங்க, ஆனால் ஆத்மார்த்தமாக நம்ம கூட தான் இருக்கிறாங்க. அவங்களோட ஆசீர்வாதம் வந்து என்னை வழி நடத்தணும், மறுபடியும் அந்த மாதிரி ஒரு
குடும்ப அமைப்போட போய் நம்ம ஊர்ல வந்து கொண்டாடணும் அப்படிங்கறது என்னோட பெரிய வேண்டுதல். நைனாட்ட நான் வேண்டிட்டு தான் இருக்கேன், இதுவரைக்கும் வேண்டுனா இப்பவும் வேண்டிட்டு தான் இருக்கிறேன். அதே மாதிரி நைனா வந்து என்னன்னா பிள்ளைங்களை யாருமே, அதாவது எல்லா அப்பா அம்மாருமே ரொம்ப பாசமா தான் இருப்பாங்க. அதுவும் பொம்பளை பிள்ளைங்க அப்படின்னா அப்பா தான், ஒரு பெரிய பொக்கிஷம் அப்பா தான் வந்து உலகத்திலே என்ன டாம் க்ரூஸ், சிவாஜி அவங்களெல்லாம் விடலாம் பெரிய ஹீரோவா நமக்கு தெரிவாங்கல்ல. அதாவது பெண் குழந்தைகளுக்கு அப்பானாலே ஸ்பெஷல் அப்படிங்கிறப்போ நைனா வந்து எங்களுக்கு வந்து அதை காட்டிலும் ஒரு மடங்கு ஸ்பெஷல். ஏன்னா பேரை கூட சொல்லி கூப்பிட்டது கிடையாது எங்க நைனா. யாரையுமே நாங்கள் நாலு குழந்தைங்களையுமே அண்ணனை வந்து பெரிய ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. என்னைய வந்து அவங்க பெரியம்மா பேர் விட்டுருக்கிறதுனால பெத்தம்மா சொல்லி கூப்பிடுவாங்க. தங்கச்சியை லக்ஷ்மி அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. தம்பிய குட்டி பையில இல்லாட்டி சின்ன ஐயா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. நான் எனக்கு வந்து விவரம் தெரிஞ்சுமே தெரியாது, அதுக்கு முன்னாடியுமே எங்க நைனா ஒரு பாட்டி கூட எங்க நாலு பேருமே பேரையே சொல்லி கூப்பிட்டது கிடையாது, அம்மா ஐயா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவ்வளவு தூரத்துக்கு ஒரு ஒன்றுதல்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அந்த ஒரு எப்படி சொல்றது, எனக்கு தியாகம் ஒரு பாசம் அப்படின்னாலே வந்து நைனா தான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற அளவுக்கு நைனா நம்ம மனசுல, நம்ம மனசுலன்னு மட்டும் நான் சொல்ல மாட்டேன், நாங்க பிள்ளைங்க நைனாவை நினைப்போம். ஆனா நைனா கூட பிறந்தவங்க வருது மூணு பேர், அப்புறம் சித்தி பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து ஒன்பது பேர், அவங்களுமே வந்து அவங்க மனசுல எல்லாரும் மனசுலையும் ஊர்லயே எல்லாருமே கேட்கிறாங்க. அதாவது மீசை வச்சுட்டு சைக்கிளையே போவாங்களே, நைனாவோட ட்ரேட்மார்க் வந்து சைக்கிள் தான், சைக்கிளே போவாங்களே, அந்த தாத்தா தவறி போயிட்டாங்களா தவறி போயிட்டாங்களான்ட்டு. நைனா வந்து எது வேணாலும் யாருக்கு வேணாலும் செஞ்சுட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லைன்னு சொல்லாம நம்ம வீட்டுக்கு வந்தவங்களுக்கு எதை நம்ம கொடுக்குறோமோ இல்லையோ முடிஞ்ச குறைஞ்சபட்சம் வயிற்ற நிரப்பி அனுப்பணும். விருந்தோம்பல் அப்படிங்கிறது வந்து ஏற்றத்தாழ்வு அதில் பார்க்கக்கூடாது. பெரியவங்க சின்னவங்க பணத்தை வச்சு மதிப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுல நைனா ஒரு ஆணித்தரமான ஒரு கருத்து நைனா கிட்ட உண்டு. ஏதோ தனக்கிட்ட இருக்கோ தனக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல சொல்லிட்டு அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அது. நைனா வந்து சொத்து பத்து நிறைய சம்பாதிச்சாங்களோ இல்லையோ, மனுஷால ஏகப்பட்ட மனுஷாலெல்லாம் நைனா சம்பாதிச்சாங்க. எல்லாரும் வந்து கேட்குற அளவுக்கு அப்போ இப்போதான் தெரியுது, நைனா இருக்கிறப்போ தெரியல, இப்போ வந்து ஊர்ல ஊர்த்தங்களா கேட்குறப்போ நம்மளுக்கு தெரியும் நைனா இவ்வளோ தூரத்துக்கு ஒரு பழகி வச்சிருக்காங்களா, இவ்வளோ தூரத்துக்கு நைனா அடுத்தவங்களுக்கு ஒரு வேண்டப்பட்டவங்களா இருக்கிறாங்களா அப்படிங்கிறப்போ வந்து அது ஒரு நிச்சயம். இந்த காலகட்டத்தில் எனக்கு என்னன்னு போகிற காலகட்டத்தில் அது ஒரு பெரிய விஷயம்தான் என்னைய பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் நைனா ஏகப்பட்ட பைசா சம்பாதிச்சாங்க, எல்லா பைசாவுமே அவங்க, அதாவது ஒரு குடும்பத்தில் தலைவர் சம்பாதிக்கிறதுலாம் அவங்க வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு தான் சேரும் இல்லைன்னு சொல்ல மாட்டோம். ஆனால் நைனா வந்து தனக்குன்னு எதுவுமே வச்சுக்காம எங்கள் நாலு பேரையுமே அவங்க கஷ்டப்பட்டு வளர்ந்து குட்டி பிள்ளையாக இருக்கும் போதே வேலைக்கு போனதுனால நாலு பேரையும் ஒரு செல்வ செழிப்போட ஒரு ஒரு ஹை ஃபை ஸ்டேட்டஸ் ஒரு ஹை சொசைட்டி குழந்தைங்க என்ன என்னெல்லாம் ட்ரெஸ்ஸிலே இருந்து சாப்பாடுலேருந்து என்னென்னலாம் கொடுத்து வளர்க்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு அம்மாவும் நைனாவும் சேர்ந்து அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக எங்களை வளர்த்தாங்க. அதாவது எங்கள் கூட வளர்ந்த எங்கள் செட்டு குழந்தைங்களுக்கு எங்கள் ஸ்கூல்ஸ்லேயும் சரி நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ளவங்களுக்குமே தெரியும் நாங்கள் எப்படி வளர்ந்தோம், நம்ம சொந்தக்காரங்களுக்குமே தெரியும் எப்படி வளர்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நைனா வளர்த்தாங்க. அதாவது ஒரு கம்பெனியில் நைனா வந்து இந்தியா சிம்ஸ் தான் ஒர்க் பண்ணாங்க. கம்பெனியில் ஜிஎம் வீட்டு குழந்தைங்களுக்கு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குமோ அதே ட்ரீட்மெண்ட் நம்ம வீட்டில் வந்து நம்ம நைனா வந்து நம்ம அந்த நம்ம குழந்தைங்களை அந்த அளவுக்கு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு செல்லம், அவ்வளோ ஒரு அதாவது செல்வ செழிப்பா குபேர வீட்டு பிள்ளைய மாதிரி வளர்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். படிப்பாகட்டும், அந்த காலத்திலே நைனா வந்து எங்களை வந்து செல்ஃபி டான்ஸ் தான் படிக்க வச்சாங்க. எங்கள் செட்டில் உள்ளவங்களுக்கு தெரியும் செல்ஃபி டான்ஸில் வந்து அந்த காலத்தில் ரொம்ப ஃபீஸ் கட்டணும், அதெல்லாம் வந்து நினச்சி பார்க்க முடியாத, அதை நடுத்தர வர்க்கத்தினருக்கு நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம். நைனா அதையும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அதான் சம்பாதிச்ச பைசாலாம் என்னோடய பிள்ளைங்களுக்கு தானே, அவங்கள இல்லாமல் அவங்களுக்கு செலவழிக்காமல் யாருக்கு செலவழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எங்களுக்கு எங்களுக்கு எங்களுக்குன்னு நிறைய ஒரு அதாவது எங்களை கௌரவமாக வைக்கணும் வைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய செஞ்சாங்க. அதாவது கற்பனை பண்ணால் வந்து மிகைப்படுத்தி பேசலை, நாங்கள் நைனா கொடுத்த வாழ்க்கையில் நாங்கள் அதை வாழ்ந்ததை வச்சு நான் சொல்கிறேன். அவ்வளோ தூரத்துக்கு நம்மளை நல்ல ஒரு ஒரு மிக மிக உயர்தரமான வாழ்க்கையை வாழ வச்சாங்க. நைனாவோட ஆசை என்னென்னா நாலு பேருமே நல்லா அவங்க அவங்களோட குடும்பத்தில் நல்ல ஒரு செட்டில்டாக வெல் செட்டில்டாக ஸ்டேட்டஸோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஆசை. நான் கூட நைனாவோட ஆசையை நிச்சயமாக நிறைவேற்றி தான் வரோம், இன்னும் நல்லா தான் இருக்கும். இன்னும் நான் நைனாவுக்கு நைனா என்னென்னலாம் செஞ்சாங்களோ அதெல்லாம் நைனாக்கு பதிலாக நம்ம செய்யணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு பெரிய ஆசை. நிச்சயமாக செய்வோம் அப்படிங்கிறது அப்படின்னு நம்புகிறேன். எதிர்காலத்தில் பார்ப்போம்.
ஃபேக்டர் வயசாயிடுச்சு நைனா வந்து கஷ்டப்படாமல் ஒரு நம்ம ஒரு பழக்க வழக்கம் சொல்லுவோம்ல நல்ல ஒரு ஆத்மா அதனால கஷ்டப்படாமல் படுக்காமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல அதெல்லாம் நமக்கு நாமே சமாதானம் சொல்லிக்கிட்டாலும் நம்ம நம்மளோட நைனா இனி வந்து ரத்தமும் சதையுமா அவங்களை எப்போ பார்க்குறோம் அப்படிங்கிறது வந்து தெரியாது என்ன சொல்ல வரேன்னா நைனா ஒரு நாளைக்கு 3 தடவை ஃபோன் பண்ணிட்டு வாங்க அம்மா வா அப்படின்லாம் சொல்லுவாங்க நம்ம வந்து இருக்கும் போது யாருக்கும் தெரிஞ்சுது நாங்கள் இல்லைன்னு சொல்ல மாட்டோம் நைனாவோட நைனா ரொம்ப பெட்டு தான் நல்லா பேம்பர் பண்ணுவோம் நல்லா பாசமாக இருக்கும் நல்லா பேசுவோம் ஆனால் வந்து எப்படி சொல்கிறது இருக்கு நான் அதாவது என்னை மாதிரி ஸோ உள்ளவங்க அவங்களோட அப்பா அம்மாவை எவ்வளோ உங்களால் இன்னும் எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் பாசத்தை கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு பாசத்தை கொடுத்துருங்க அவங்களை எவ்வளோ தூரத்துக்கு நல்லா அதாவது கவனிக்க முடியுமோ கவனிச்சுடுங்க அதாவது நைனாக்கு வந்து கொரோனா பாசிட்டிவ் அப்படின்னா கூட நாங்கள் வந்து தோணும் அதாவது நைனா அதாவது யாரையுமே வந்து நம்ம படி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து நமக்கு தோணும் பாசிட்டிவ்னா கூட ஹாஸ்பிட்டலில் சேர்த்து பார்த்துருந்துருக்கோமே ஐயோ நம்ம எப்படி செஞ்சுருந்துருக்கலாமோ அப்படி செஞ்சுருந்துருக்கலாமோ அந்த மாதிரி நிறைய எண்ண ஓட்டங்கள் மனுஷாலுக்கு வரதானே செய்யும் நிறைய எண்ண ஓட்டங்கள் வந்து வருது நான் என்ன தெரிஞ்சுட்டு வருகிறேன்னா அம்மா நைனா அது அம்மா அப்பா அப்படிங்கிறவங்க வந்து உலகத்திலேயே கிடைக்க முடியாத ஒரு பொக்கிஷம் நைனா ஒரு நாளைக்கு 3 தடவை ஃபோன் பண்ணுறப்பெல்லாம் சும்மா அதாவது பிள்ளைகளோட பழக்கம் தானே நம்மளே இப்போ நம்ம குழந்தைங்களை 3 தடவை கூப்பிட்டோம்னா என்னம்மா அப்படின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி என்ன நைனா யாம ஃபோன் பண்ணுறேன் அதெல்லாம் நம்ம இப்போ யோசிக்கிறப்போ அந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சுருக்க கூடாதோ எத்தனை தடவைனாலுமே நம்ம பேசிட்டு இருக்கணுமோ அதாவது ஒரு சின்ன ஒரு சலிப்பில் நான் சொல்கிறேன் எப்படின்னா அதனால் நீங்களாம் அப்படி யாரும் பண்ணிடாதீங்க எவ்வளோ தூரத்துக்கு அவங்க மேலே நாங்களும் அதாவது நாங்கள் கொடுத்த பாசத்தை விட நைனா கொடுத்த பாசத்துக்கு ஈடு இணையே இல்லாமல் இணையே கிடையாது எவ்வளோ பாசமாக இருக்க முடியுமோ அவ்வளோ பாசமாக இருங்க அவங்களை எவ்வளோ தூரத்துக்கு கவனிக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு கவனிச்சுக்கோங்க அதாவது அதாவது வேர்ல்டில் என்ன எக்ஸ்ட்ரீம் லவ் உண்டோ அத்தனையும் அவங்களுக்கு கொடுங்க நாங்களும் கொடுத்து தான் செஞ்சோம் அதாவது என்ன சொல்கிறேன்னா எனக்கு இப்போ அப்படி சொல்லணும்னு தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன் வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல இனி வந்து எந்த ஜென்மத்தில் நைனா வந்து அதே ஒரு உருவத்தில் அதே ஒரு ரத்தமும் சதையுமா வந்து தேகத்தில் நம்ம எப்படி பார்க்க போகிறோம் இனி பார்க்க முடியாதே அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் பயங்கரமாக மேலோங்குது காலம் வந்து மருந்தாகும் நிச்சயமாக நைனா வந்து எங்கள் கூடையே இருந்து எங்கள் எல்லாரையும் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாங்க எல்லாரோடைய வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு உயர்வை தருவாங்க அப்படின்னு நம்புகிறோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அதாவது நைனா தவறி போகிறதுக்கு முன்னாடி அதாவது அது முடிய வந்து கண்ணை மூடி தான் இருந்தாங்க அந்த ஜீவன் போகிறப்போ நைனாக்கு வந்து கண்ணு திறந்துருந்தது அப்போ வந்து நாங்கள் சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் நைனாவோட நம்ம சின்னவங்க தானே இருந்தால் கூட நம்மளோட வாழ்த்துதல் அதாவது நம்மளோட வார்த்தைகள் வந்து பிரதிபலிக்கும் எதிரளிக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் என்ன சொன்னோம் நானும் என் தங்கச்சியும் அப்படின்னா அப்போ அண்ணன் அண்ணனும் தம்பி ஊரில் இருந்தாங்க நாங்கள் தான் பக்கத்தில் இருந்தோம் நைனா நீ வந்து இந்த ஜென்மத்தில் வந்து எங்களுக்காக அதாவது எல்லாருக்காகவும் ஒரு தியாக வாழ்க்கையை வாழ்ந்துட்ட அடுத்த ஜென்மத்தில் நீ வந்து எவ்வளோ ஒரு பெரிய ஒரு வசதியான நான் வசதி தான் நான் வந்து வாழ்க்கையாக நான் சொல்ல வரல ஆனால் நைனாக்கு நாங்கள் கொடுத்த வாழ்த்துதல் ஒரு பயங்கர ஒரு வசதியான வீட்டில் பிறக்கணும் உனக்கு வேணும் வேணுன்ற அளவுக்கு நைனாக்கு படிக்கலைங்கிறது வந்து நைனாக்கு ஒரு பெரிய குறை வேணும் வேணுன்ற அளவுக்கு நீ படிக்கணும் அதாவது இதுக்கு மேலே படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நீ படிக்கணும் ஒரு எதிர்பார்க்க முடியாத ஒரு நல்ல ஒரு உயர வாழ்க்கையை நீ வாழணும் நைனா நீ அடுத்த ஜென்மம் நிச்சயமாக நீ எடுத்து வரணும் அதை வந்து நம்ம பார்க்குறோமா என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு இதில் பார்க்க முடிஞ்சு டைம் ட்ராவலர் கிடையாது நம்ம போய் பார்க்க முடியுமா என்னங்கிறது தெரியல ஆனால் அந்த மாதிரி வாழ்த்துதலை நைனாக்கு கொடுத்து அனுப்பினோம் அந்த வாழ்த்துதல் பழிக்கும் அப்படின்னு